हेलो फ्रेंड्स वेलकम बैक टू सैलम ट्रेडिशनल किचन इनकी नम्मलोड किचन पाकपो रेसिपी सेमिया पायसम अंत सेमिया पायसम से ना 100 ग्राम अलव के सेमिया एडुत्तिरुक्केंगे मुदल्ल इंद सेमियावा नाम वेग वच्चिक्कलाम अदुक्कु अडुप्पुल ओरु कडाय वच्चिक्कंग अंत कडायिल 1/2 लिटर तण्णी सेर्त्तुक्कंग தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இந்த சேமியாவை அதல சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் 5 முந்திரி பருப்பு 10 ல இருந்து 12 பாதாம் பருப்பை ஊற வச்சிருக்கேன் பாதாம் மேல இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க இது கூட ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சமா பால் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதல சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் சேமியா வேகறதுக்கு 3 ல இருந்து 5 நிமிஷம் தான் ஆகும் இத நம்ம மூடி வெச்சிரலாம் இது வேகறதுக்குள்ள அந்த முந்திரி பாதாம் நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க அதல நான் கொஞ்சமா பால் சேர்த்துக்கறேன் நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இந்த சேமியா ஒரு 3 நிமிஷம் வெந்திருக்கு நல்லா வெந்திருச்சு 3 நிமிஷத்திலேயே இத எடுத்து நாம வடிகட்டிக்கலாம் நல்லா வடிச்ச பிறகு கொஞ்சமா பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கங்க அப்பதான் மேல மேல அது வேகாம இருக்கும் அதுக்காக தான் அடுப்புல ஒரு கடாய் வெச்சுக்கங்க ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க இந்த நெய்ல உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பாதாம் முந்திரி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ரெண்டுமே லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல இதோட ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ட்ரை கிரேப்ஸ் பாருங்க நல்ல பலூன் மாதிரி உப்ப ஆரம்பிச்சிருச்சு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம இதோட பால் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் காச்சி வச்சிருக்கேன் அதை இப்ப இதல சேர்த்துக்கறேன் பால் சேர்த்த பிறகு அவங்க அவங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி sugar ஆட் பண்ணிக்கங்க நான் இப்போதைக்கு 150 கிராம் sugar ஆட் பண்ணிருக்கேன் ஃபைனலா ஒரு முறை sugar டேஸ்ட் பண்ணிட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கங்க இந்த மிக்ஸையும் நம்ம பாயசத்தோட ஆட் பண்ண போறோம் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் பாதாம் முந்திரி அரைச்சு வச்சிருக்கீங்களா அந்த பேஸ்டியும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் இது சேர்க்கிறதுனால பாயசத்தோட फ्लेவர் நல்ல ரிச்சா கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பாயசத்துல ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து முந்திரி பாதாம் பேஸ்டியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டையும் ஆட் பண்றது மூலமா நமக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும் நல்ல திக்காவும் கிடைக்கும் பாயசம் இதோடவே வேக வச்சு வச்சிருக்கிற சேமியாவையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு இப்போ பாயசம் கொதி வர வரைக்கும் அடுப்புல இருக்கட்டும் सैलम ट्रेडिशनल किचन इप्पदा फर्स्ट टाइम पाक रही मरकाम सब्सक्राइब पन्नुंग अप्पडिये पक्कत्तुल इरुक्कर बेल बटनियुम प्रेस पन्निडुंग पारुंग पायसम कोदिक्क आरंभिच्चिरुच्चु नम्मलोड सूपरान सेमिया पायसम रेडी आयिडुच्चु इदै एडुत्तु नाम ओरु बौल्ल ट्रांसफर पन्निक्कलाम Thanks for watching.